ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி ரத்தத்திலே ஜீன்ஸ்லேயே ஊறிட்டு அதுதான் காரணம். சார் லஞ்சம் வந்து அதிகாரிகிட்ட இருக்கு. சார் நான் சார் நான் என்ன கேட்குற கேள்வி என்னன்னு சார், சார் இவங்களை திருந்த கூடாதுன்னு சொன்ன யார் சார்? அந்த இரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட் சார், நீங்க நீங்க அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? வாழ்வாதாரம் மோசமானதுக்கு அவன் தான் காரணம். பைசர் ஹோட்டல் கட்டியிருக்கோம் சார். இல்லை சார், அந்த இடத்துல நம்ம வந்து வணிக வளாகங்கள் கட்டியிருக்கோம் சார். அதுக்கு யார் சார் அனுமதி கொடுத்தா? அவங்களுக்கு வீடு கட்ட அனுமதி கொடுக்காம இந்த அனுமதி யார் சார் கொடுத்தா? சார் லஞ்சம் வந்து அதிகாரிகிட்ட இருக்கு. சார் நான் சார் நான் என்ன கேட்குற கேள்வி என்னன்னு சார், அவங்களுக்கு வாழ்வாதாரங்கள் சார் இவங்களை திருந்த கூடாதுன்னு சொன்ன யார் பேசுறாங்க? ஸ்போர்ட்ஸ் கோட்டால வேலைக்கு போயிருப்பேன், நான் ஒரு பாடகராக மாறியிருப்பேன், இந்த இடம் என்னை சாப்பா குத்துது. அவன் வந்து அந்த ஏரியாவை சொல்லி ஒரு வேலை கேட்க முடியல. வேலை பெட்ரோல் பங்க்ல வேலையிலிருந்து ஒரு அதிகாரம் தூக்கி அவனை வெளி தூக்கி போடுவேரி நகர் எந்த அளவுக்கு கண்ணகி நகர் எந்த அளவுக்கு மோசமானதுன்னு அந்த பெட்ரோல் பங்காரு ஒரு உதாரணம். அங்க எவனும் கண்ணகி நகருக்கு வேலை கொடுக்க மாட்டேன் சார். வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. ஒரே இல்ல, கண்ணகி நகர் அப்படிப்பட்டது அல்ல சார். 40 கிலோமீட்டர் தூக்கி போடுறப்ப இன்னும் செம்மஞ்சேரியில தூக்கி போட்டாங்க சார். மேலோட்டமா நீங்க பாக்குறீங்க, அந்த பிரச்சனையினுடைய அடிநாளத்தை நான் பாக்கணும்னு விரும்புறேன். எதை பாக்கணும் நீங்க சொல்லுங்க சார். அடிநாளம் சார் நான் நீங்க காட்டி இருக்கிறது மேலோட்டமா காமிச்சிருக்கீங்க சார். அடிநாளமா நீங்க மேலோட்டமா காமிச்சிருக்கீங்க சார். மறுகுடியமர்வுங்கிற பிரச்சனையினால் அவன் வாழ்க்கை சிதைஞ்சிருக்கு காமிச்சிருக்கேன். நான் எப்படி சார் மேலோட்டமா காமிச்சிருக்கேன் நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்லுங்க, நான் வந்து என்ன பேசுறேன் இந்த வாழ்க்கை? ஒரு வார்த்தை சொன்னேன், நீங்க வெளியே சொல்லாதீங்கன்ட்டாரு. நான் இத்தனை மைக் இருக்கும்போது சொல்ல முடியாது. அதாவது கண்ணகி நகரில் உள்ளவங்க ராயப்பேட்டை ஆஸ்பத்திரி தான் போகணும்னு ஸ்டாலின் சொன்னாரா இல்ல எடப்பாடி சொன்னாரா? ஜெயலலிதா ஆஸ்பத்திரிக்கு இருக்கு சார். அது வந்து இயல்பு சார், அரசாங்கத்தை இயல்பு தான் அரசாங்கத்தை. நீங்க உடனே என்ன 40 கிலோமீட்டர் தள்ளி ராயப்படி தான் போகணும், இடையில எங்கேயும் ஆஸ்பத்திரி போக முடியாதுங்கிற மாதிரி நீங்க சொல்லுங்க சார். அங்க இருக்கிற ஒரிஜினல் புதிய தலைமுறை தந்தி டிவி எல்லாத்தினுடைய டாக்குமெண்டரி கலெக்ஷன், ரிசர்ச் கலெக்ஷன், ஜேஎன்யூல சப்மிட் பண்ணப்பட்ட ரிசர்ச் அவென்யூ நான் ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன். டிசாஸ்டர் ரீசெட்டில்மெண்ட் இந்தியா கூகுள்ல தட்டி சர்ச் பண்ணி பாரு. அவன் வந்து இவ்வளவு பெரிய ஆதாரம் போட்டிருக்கான், 10,000 பக்கத்துக்கு போட்டிருக்கான். நீங்க காவேரி நகர் சொல்லிட்டு கண்ணை ஏற காமிச்சிருக்கீங்க. ஒரு நிமிஷம் இருக்கு சார். இந்தியா முழுக்க இப்படி ரீசெட்டில்மெண்ட், மக்களுடைய வாழ்க்கை ஆரம் பாதிக்கப்பட்டு அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்ட்டு இந்தியா முழுக்க பதிவு பண்ணிருக்கேன். அதுல சென்னையும் பதிவு பண்ணிருக்கேன் சார். நான் என்ன சொல்றேன், திருடுறான் மட்டும் இவன் திருடுறான் அப்படின்னு சொல்லி மேலோட்டமா பாத்துட்டு போற போறோமா? சரி, புறம்போக்கு இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? புறம்போக்கு இடத்துல வச்சிருக்கேன் சார். கவர்மெண்ட் அதை எவைட் பண்ண சொல்லுது, என்ன செய்யலாம்? நான் என்ன சொல்லலாம், அவன் அவன் எங்க வாழ்வாதாரான்னு யோசிக்கணுமா வேணாமா? அவன் வாழ்வாதாரம் எங்க இருக்குன்னு யோசிக்கணுமா வேணாம்? அதுக்கு ஒரு மவுண்ட் ரோடு பில்டிங்க காலி பண்ணி கொடுக்க முடியும்? நாங்களும்
ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதுக்கு அனுமதி கிடையாது சார். ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் எந்த புறம்போக்கு இடத்துலையும் கட்டலை சார். சார் வணிக வளாகங்கள் இப்பதான் நீங்க சொன்னீங்க, இப்ப வணிக வளாகம் மாத்தீங்க சார். ட்ரேட் சென்டர் இருக்குல சார், எவ்வளவு பெரிய இடம் சார்? ஆமா, ட்ரேட் மக்களை விட ட்ரேட் சென்டர் முக்கியம். அங்க வந்து பிளாட் குடுக்கலையே சார். சார் ஏன் குடுக்கல அந்த இடத்துல? அத ட்ரேட் சென்டர் எடுத்துட்டு வீடு கட்டி சொல்லுங்க சார். 2015 2015 வெள்ளம் வர்றப்ப வெள்ளம் போற பாதை எல்லாம் கட்டங்களை கட்டப்பட்டதுனால தான் இந்த வெள்ளம் ஒழுங்கா போய் கடல்ல போய் சேரலன்னு ஒரு பெரும் செய்தி வந்துச்சு. அதுக்கு பின்னாடி என்ன காரணம்? அவ்வளவு இடத்துலயும் கட்டடங்கள் கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு காரணம் சார். அதனால தான் சொல்றேன், நீர்நிலைகள் பக்கத்துல இடம் வேண்டாம், அதுக்கு வீடு கட்ட கூடாதுன்னு சொல்லி அங்க பெரிய சார். அந்த தண்ணி போறதுக்கு வழி இல்லாம அடையார் காற்றுங்கிற ஒரு இது எல்லா இடத்துலயும் பில்டிங் கட்டினால தண்ணி ஒழுங்கா போய் சேரல. 2015 ஒரு பெரு பெரும் இஷ்யூவை நம்ம சந்திச்சோமா இல்லையா? சரி, அப்படி பார்க்க போற கண்டெய்னர்ல நீங்க இருக்கிற அந்த சைல்டு லேபர் ஆக்ட் நீங்க சொல்லவே இல்லையே. படிக்க போறானே அவனை நடக்குது. நான் ஒரு ஏரியால நீ குறிக்கிற வேண்டாம், இந்தியா முழுக்க இந்த பிரச்சனை இருக்கிறது. அதே சார், இல்ல சார், நான் என்ன சொல்றேன், உலகம் இந்தியா முழுக்க குடிசைவாசிகள் இடம்பெயர்வுங்கிற பிரச்சனை இருக்கு. அந்த மறுகுடியமரும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இந்த படம் அதுக்கான ஒரு நல்ல டிஸ்கஷனை உருவாக்கணும்னு நினைக்கிறேன். அந்த திட்டத்தினுடைய சாதக பாதகங்களை இந்த படம் பேசணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்துல மூணு சிறுவர்கள், கலை, ராக்கி, கர்ணா, மூணு பேரும் அவங்க வடசென்னையில ஒழுங்கா இருக்கிறப்ப ஒழுங்கா படிச்சுக்கிட்டு இருந்தவங்க. அந்த மறுகுடியர் மால் மூணு பேருடைய லைஃப் எப்படி போனதுங்கிறத பத்தி தான் இந்த படம் பேசுது. அதைத்தான் நான் கண்டிப்பா நான் குறிப்பிட எந்த ஏரியாவை பற்றியும் படம் அல்ல. இப்படி மறுகுடியமர் வால் பாதிக்கப்படுது அவங்க வாழ்வாதாரம், அதை ஒரு ரீவிசிட் பண்ணுங்க, அது மறு விமர்சனம் பண்ணுங்க, அதை ஆய்வுக்கு உட்படுத்துங்க அப்படிங்கறத அந்த படம் பேசு. இந்த சூழலே தெரிஞ்சா சார், நானும் ஒரு மூணு வருஷம் தண்ணி அடிச்சு வந்தேன், தெரிஞ்சு தொடரதே இல்லை. யாரும் சாப்பிட்டு நான் சாப்பிட மாட்டேன். என்ன காரணம்? திருந்துறது மனசு தான். நம்ம மனசு எங்க சார் வெளியே போகுது? நம்மளை வழி நடத்துகிற நாம தான். ஆண்டவன் கிடையாது, ஒரு மயிராவும் கிடையாது. நம்ம நினைச்சோன்னா நம்ம சந்தோஷம் வரலாம். நான் சந்தோஷமா இருக்கேன், இன்னும் பிளாட் வாங்க இருக்குன்னு நினைக்கிறேன், சந்தோஷமாக இருக்கான். ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு திருந்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அப்படி ரத்தத்திலே ஜீன்ஸ்லேயே ஊறிட்டு, அதுதான் காரணம். ஆனால் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தேன், அது எனக்கு பிடிச்சது. மற்றபடி என்ன காரணம்னா, சில இதில் கேரக்டர் இப்போ நாச்சியார் மாரி அடுத்தபடி இது உங்களுக்கு தான். இதில் அந்த இடத்த வந்து அவங்க புறம்போக்கு இடத்துல இருக்கிறவங்க, ஒரு வாழ்க்கையில் பிடிப்பு இல்லாதவங்க, அம்மாவை நினைச்சிக்காதவன், காதலி நேசிக்காதவன், எதையுமே வாழ்க்கையில் எதையா சீரியஸாக நினச்சிருக்கீங்களா? இந்த இப்போ கேரக்டரை பொறுத்த வரைக்கும் அவனை விடுதலை பண்ணுங்கிற ஒரே இதுதான். எல்லாருமே நம்மளும் அடிப்படுத்து.